வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பணியாரம். இது வந்து எல்லா தீபாவளிக்குமே கிராமங்களில் செய்வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் வந்து மாற்றிடுவோம். அடுத்து இதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பே வந்து உளுந்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் அளவில் தான் வந்து அரிசியும் உளுந்தும் எடுத்துக்கணும். ஒரு நாலு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வைப்போம். நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு வச்சதுனால இப்போ நம்ம அதை கழுவ வேண்டியதில்லை. அதை அப்படியே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். பச்சரிசிங்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் ஊறிடும். இப்போ நான் அந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து பணியாரத்துக்கு இப்போ வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறத விட மிக்சியில் அரைச்சிங்கன்னா வந்து அதிகம் எண்ணெய் குடிக்காது. இந்த மாதிரி பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து பாதி அளவுக்கு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு அரைக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு மசியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது வந்து மாவு அரைச்சிட்டேன். நம்ம வந்து கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிக்கணும், ஆனால் வந்து ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஸோ நமக்கு அந்த கையில் மாவு எடுக்கும்போது திக்காக வரணும், அந்தளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து அரைச்சிட்டேன். நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி மாவு அரைக்கும்போது உப்பு போட்டு தான் அரைக்கணும். நான் வந்து உங்களுக்கு அது வீடியோவில் காமிக்கலை, ஆனால் நான் வந்து இதில் உப்பு போட்டு தான் வந்து அரைச்சிருக்கேன். செகண்ட் ஹாஃபும் நான் வந்து அரைச்சிட்டேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். பால் பணியாரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஏன்னா நம்ம அதில் உளுந்து சேர்க்குறோம். உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போதுமே உப்பை வந்து அதில் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அதில் உப்பு போடலன்னா அந்த மாவுலேயே நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடுவோம். நான் இப்போ வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் வந்து ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் ட்ரையாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன். இதில் நம்ம பால் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்குவோம். இந்த பால் பணியாரத்துக்கு டேஸ்ட்டே வந்து தேங்காய் பால் தான். அதனால் நான் வந்து ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒரு தேங்காய் வந்து நான் வந்து பால் எடுக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வந்து அது பால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ள தண்ணி வந்து இதில் நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா நல்லா தேங்காய் பால் வந்து இதில் நிறையா இருக்கும். ஒரு தேங்காய் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து தேங்காய் பால் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்குவோம். இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணுற தேங்காய் பாலை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னு சொல்லுவோம். இதே வந்து நமக்கு நல்லா திக்காக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேங்காய் பால் பத்தலை அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் வந்து திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப திக்கான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பால் பணியாரம் செய்வோம். இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
பணியாரம் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு அகலமான ஒரு வாணலியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து இப்போ பொறிச்சு எடுத்துக்குவோம். அரைச்சி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா வந்து பொரிஞ்சு வரும். மாவெல்லாம் வந்து நீங்கள் புளிக்க வைக்கக்கூடாது, அரைச்ச உடனேயே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக அப்படி போடணும். நமக்கு அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராது, இந்த மாதிரி தான் வரும். பால் பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ரெசிபி. இது வந்து கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லா தீபாவளி ஃபங்க்ஷனுக்கும் வந்து இந்த பால் பணியாரம் வந்து செய்வாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியில் ப்ரௌன் கலரில் மாறும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து மாற்றிடுவோம். மாவு அரைச்சதுமே நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும், ஏன்னா மாவு வந்து புளிக்கக்கூடாது. மாவு புளிச்சதுன்னா ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கும். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் ஸ்பூன் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுங்க. அது பொரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் அடுத்தது போடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க. இதை விட நீங்கள் சின்ன குழிக்கரண்டி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போடுங்க. இந்த மாதிரி மேலே வந்த பிறகு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். நான் இப்போ வந்து சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இது வந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுருவோம். ஒரு பக்கம் மட்டும் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போடணும், அப்போ தான் வந்து ரெண்டு சைடுமே வேகும். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ஸ்கூலுக்கும் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கெட் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம மாற்றிடுவோம். இதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. சில பேருக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், ஆனால் வந்து நம்ம வந்து இதை தேங்காய் பாலில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கிட்டேன், உளுந்து மாவும் அரிசி மாவும். ஸோ நிறைய பணியாரம் அதில் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை தேங்காய் பாலில் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து ஏற்கனவே தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பாலில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து இனிப்பு சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இனிப்பு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். நான் என்னோடய ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு வந்து நாட்டு சக்கரையும் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஜீனி கரைஞ்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பணியாரத்தை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். நமக்கு பணியாரத்தை போடும்போது ஃபஸ்ட்டு இப்படி தான் மிதக்கும், அதுக்கப்புறம் நல்லா வந்து ஊறிடும். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம். எல்லா பணியாரத்தையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு ஊறணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எல்லா பணியாரமும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ அந்த தேங்காய் பாலில் பணியாரம் வந்து நல்லா ஊறி இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த தீபாவளிக்கு எல்லாரும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.